इधा मीन अल मदन मदनम मीन ഫ്രൈ ചെയ്യാനുള്ള പരിപാടിയാണ് മീനെ റെഡിയാക്കി ഇത് ഫ്രഷ് ആണ് രാത്രി പിടിക്കുന്ന ആ രാത്രി പിടിക്കുന്ന മീൻ അങ്ങനെ മസാലയൊക്കെ പരട്ടി നല്ല സെറ്റപ്പ് ആക്കി ഇത് നിങ്ങൾ വാങ്ങുന്ന മീനാ നിങ്ങൾ തന്നെ പിടിക്കും വാങ്ങുന്നത് സർ വാങ്ങുന്നത് എന്റെ വീട്ടിലുള്ളവങ്ങ മീൻ പിടിക്കാൻ പോവാങ്ങ അത് വ്യാപാരിക്ക് കൊടുത്തുരുവോ നമ്മൾ எங்களுக்கு போர்டு காசு கொடுத்துவாங்க இல்ல யாவாரி அவங்களுக்கு கொடுத்துற ஓனருக்கு அது இது விலைக்கு வாங்கிட்டு வந்து தான் நாங்க ஓகே நீங்களுக்கு வள்ளவில்லை வள்ளத்தே போகுது அதுக்கு அப்புறம் அது வியாபாரிக்கு கொடுக்கும் இது அப்படி இது வந்து நாங்க விலைக்கு வாங்கி தான் செய்யறோம் கடைக்கு ஏன்னா நம்மளுடைய எல்லா மீனுமே வராதுல ஒவ்வொரு வலையா போறதனால அந்த வலைக்கு ஒவ்வொரு மீன் தான் கிடைக்கும் அந்த மீன் அனுசரிச்சு வலை வித்தியாசம் இருக்கு இல்ல வலை வித்தியாசமா இருக்கு இந்த மீனுக்கு ஒரு வலை போடுவாங்க நெய் மீனுக்கு வேற மாதிரி தூண்டில் போடுவாங்க அந்தனால வேற வேற மீன் தான் கிடைக்கும் ஒரே மீன் கடைக்கு வச்சிர முடியாது இல்லையா வேற வேற வெரைட்டி கேட்பாங்க ஆ வேற வேற மீன் அதனால நாங்க விலைக்கு தான் வாங்குவோம் காசு வாங்கி தான் ட்ரை பண்ணுவோம் मीन रेडी आईटे मीन मसाल तेजी इवे ती कूटी रेडी पड़े चूड़ी वो चूड़ी पामोल 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 चो टाइम காரம்லாம் கம்மியா தான் இருக்கு. இந்த பக்கம் எல்லாம் சாப்பிற மாதிரியே நல்ல காரம் கம்மியா. காரம் கம்மியா. காரம்னா எரிவா. சில்லி. சில்லி சில்லி சில்லி. ஆ. ரொம்ப ஸ்ட்ராங்கா எல்லாம் லைட்டா. கம்மி லைட்டா. லைட்டா இருக்கும். எரிவ எல்லாம் ரைட்டா இருக்கும். இங்க எல்லாமே ரெடி பண்ணது விறகு தான். ஆமா சார். இங்க கேஸ் யூஸ் பண்ணா காத்துக்கு வந்து கேஸ் எல்லாம் வேஸ்ட் ஆயிடும். வேஸ்ட் ஆயிடும். ஓ. சீக்கிரம் நமக்கு வந்து முடிஞ்சிரும். நம்ம எல்லாமே கலக்கி வாங்கி தான் வந்தோம். தண்ணில இருந்து விலக எல்லாமே கலக்கி தான். வெள்ளம் இல்ல லாஸ்ட் ஊர் இல்லையா? இது லாஸ்ட் ஊர். சிட்டிக்குள்ள கிடைக்கிறதை விட இங்க வந்து ಜಾஸ்தி விலை எல்லாமே ಜಾஸ்தி. வந்து ஏட்மென்ட் பண்றதுல இருந்து எல்லாமே காஸ்ட் கூட. ஒரு குடம் தண்ணி கூட நாங்க 10 ரூபாய்க்கு தான் வாங்குறோம். ஒரு குடம் தண்ணி 10 ரூபாய். 10 ரூபாய். அப்ப அது வந்து வாங்குறது கூட நாங்க யோசிக்கணும். அப்ப எல்லாமே இங்க வந்து காஸ்ட் தான். எல்லாமே காஸ்ட் காஸ்ட். லாஸ்ட் ஊராக்குறனடி அங்க வந்து 10 ரூபாய்க்கு கிக்கிற காய்கறியா இருந்தா கூட மதுரையில இங்க உங்களுக்கு 40 ரூபாய் 50 ரூபாய் தான் ஓ அவ்வளவு அவ்வளவு வித்தியாசத்துல கிடைக்கும் அதனால நாங்க கூட விக்கிறோம் அப்படி சொல்லி வாரவங்க எங்களை பேசுறாங்க நீங்க சமுத்திரம் பக்கமே இருக்கீங்க எல்லாமே ஏன் நிறைய காசு வச்சு விக்கறியா எல்லா பொருளையும் அப்படினா நாங்க வாங்கி விக்கிறது இங்க வர்றத தான் நாங்க வாங்க முடியும் ஓ நான் இங்க இருந்து போய் வாங்கி தர முடியல மீனுக்கு மட்டும் விலை கம்மியா இருக்கும் பாக்கி எல்லாத்துக்குமே விலை இங்க இங்க வந்து ரேட் தான் ಜಾಸ್ತಿ தான் சார் மீனுக்கும் ரேட் ಜಾಸ್ತಿ ஏனா இங்க உள்ள மீன் வந்து அங்கட்டு வெளியூருக்கு ஏத்துமதி பண்றாங்க இல்லையா அதனால இங்க வந்து நாங்க வாங்குறது நீங்க வியாபாரத்துக்கு தான வந்துங்க அப்படி எங்களுக்கு அது ரேட் தான் ஓ அப்படியா இது முதல்ல அந்த மீன் உங்களுக்கு 50 ரூபாய்க்கு கூட கிடைக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும் இப்போலாம் நாங்க 150 ரூபாய்க்கு உங்களுக்கு சொல்றோம் அப்படினா இதுல எங்களுக்கு ஒரு 20 ரூபாய் கிடைக்கும் ஓ அப்படியா அவ்வளவு ரேட் ஆயிடுச்சு ரேட் ஆயிடுச்சு முதல்ல 50 ரூபாய் 100 ரூபாய்க்கு வித்த மீன் இப்போ 300 ரூபாய் 500 ரூபாய் இல்ல இல்ல சார் அது இந்த 2 வருஷமா கொரோனால ரொம்ப பாதிச்சிருக்கு ஓ கொரோனா கொரோனா இங்க ஆளே இல்ல இங்க அவ்வளவு யாருமே எந்த வியாபாரத்துக்கு போகவே முடியல ஓகே ஓகே வண்டி நிப்பாட்டிட்டாங்க தொழிலுக்கு போனா மீன் பிடிக்க போறவங்க கூட
இந்த ஊருக்குள்ள எல்லாருக்கும் பயமே இல்ல நம்ம மக்கள் தானே இருக்காங்க வாரவங்களும் சேஃப்டியா தானே வராங்கன்ற ஒரு தைரியம் ஓ அந்த அளவுக்கு அதே மாதிரி எதுவும் இல்ல இதுனா ரசம் ஓ ஃபுட் உச்சிக்கா மத்தியானம் சாப்பிடுகா இப்பதா இப்பவே வந்து கேட்பாங்கல்ல ஓ இப்போ 10 மணிக்கே வந்து கேட்றா சார் சாப்பாடு தாங்கنده ஓ இப்போ 10 மணிக்கே வர சாப்பாடுக்கு வருவாங்க யாராவது வரவங்க நம்ம தூரத்துல இருந்து வரவங்க கிராமத்து பக்கம் வரவங்க எல்லாம் சாப்பாடு தான் கேட்பாங்க டிபன் கேட்க மாட்டாங்க கேட்க மாட்டாங்க அவங்க மாதிரி ஆளுங்க தான் டிபன் கேட்பாங்க அவங்க ஸ்டோரி இருக்காமான்னு கேட்பாங்க சீக்கிரமாவே ரெடி சீக்கிரமா ரெடி பண்ணுங்க நீங்க தங்கறது இங்க அத வெளிய ஊர்ல வெளியில போயிரோங்க இங்க பாட்டி இருப்பாங்க ஓ ஓ அப்ப பாட்டிக்கு முடியல பாட்டி முடியல பாட்டி மிஸ்ன்னு சொல்லி பாட்டிங்களா அவங்க இங்கே எப்பவுமே இங்க தான் இருப்பாங்க பாட்டி நைட்டுகள்லாம் இங்க இருக்கு உடம்புக்கு முடியல வீட்ல போய் இருக்க சொல்லிட்டோம் நாங்க வந்து பசங்களை பாக்குறதுக்காக சாயந்தரம் 5 மணிக்கு போயிரோம் போயிடும் ஓகே ஓகே 6 மணி வரைக்கும் இருப்போம் வண்டி ஏண்டா அது வரைக்கும் 5 மணி வரைக்கும் வண்டி வரும் அதுக்காக நம்ம மீன் வச்சு கூட கறி வைக்கணும் அது அது என்ன கறி பீட்ரூட் ஓ பீட்ரூட் பீட்ரூட் மெழுகு வரட்டி இதெல்லாம் இவரு இவட உண்டாக்கி இவட ஹோட்டலில் இருக்கிற சம்பவங்களான அப்போ நல்ல ஃப்ரெஷ் ஆகிட்டுள்ள ஃபுட்டு கிட்டும் அல்ல எல்லாம் ரெடியாக ரெடியாக வரும் ஓ ரசம் மீன் குழம்பு மீன் குழம்புக்கு ரெடி ஆச்சா நல்லா ரெடி ஆச்சு ஓ இது மீன் குழம்பு ஓ இதுவும் ரெடி ஆச்சு எல்லாம் ரெடி ஆச்சு சோறும் ரெடி ஆச்சு சோறும் ரெடி ஆச்சு சோறும் ரெடி ஆச்சு ஆ அதே ஒயிட் ரைஸ் கூட்டம் கம்மியா இருக்கறதாட்டி கம்மியா வச்சிருக்கலாம் கம்மி வச்சிருக்கா ஓ மூணு நாளைக்கு கூட்டமே இருக்காது சார் மூணு நாளைக்கு அந்த ராமேஸ்வரம் க்ளோஸ் ஆ அதுனே இங்க ஆள் இல்ல ஓகே எல்லாரும் இருக்கணும்னு இல்லை നമ്മുടെ മീൻ വരുന്നുണ്ട് മീൻ വരുന്നുണ്ട് അപ്പോൾ മീൻ കഴിക്കാൻ വേണ്ടി ഇങ്ങനെ റെഡി ആവുകയാണ് ഈ അജിത്ത് മീനിൻ്റെ പുറകെ മീൻ വരുന്ന വഴിയിൽ പോയി നിൽക്കുവാണ് കൊതി വിട്ട് പൂച്ച നിൽക്കുന്ന പോലെ അക്കങ്ക ദോശ ഇരിക്കാങ്ക രണ്ട് ദോശ അങ്ങോട്ട് കൊടുക്കും ഇത് കൂട്ടിക്കിഴക്കും നമ്മുടെ സാധനം വരുന്നുണ്ട് താലപ്പൊലി പോലെ സാധനം വന്നു നമ്മുടെ മീനാണിത് മീൻ കഴിക്കുന്നതാണ് അടുത്ത പരിപാടി അടുത്ത പരിപാടി അത് കട്ട് ചെയ്ത് ഞാൻ മര്യാദ കഴിച്ചരാം നല്ല ടേസ്റ്റ് മാറ്റി അങ്ങോട്ട് പിന്നെ ഞാൻ ഫോട്ടോ എടുക്കട്ടെ മൊത്തം ഇങ്ങനെ വെച്ചിട്ട് ഫോട്ടോ ഒക്കെ ഇടാക്കുന്നുണ്ട് ഇതിൻ്റെ അകത്ത് ഫോട്ടോ ഒക്കെ തരാം മീൻ കൊണ്ട ഫ്രണ്ട് വെച്ചിട്ട് ഇങ്ങനെ നാരങ്ങ ശാല ഇങ്ങനെ വിഴിഞ്ഞ് അങ്ങ് ഒഴിച്ചിട്ട് എന്നിട്ട് ഈ ഒരു പീസ് അതുകൊണ്ട് ഞാനെടുത്ത് വെച്ച് പീസ് എടുത്തോണ്ട് പോകും എന്നിട്ട് ഈ പീസ് എടുത്തിട്ട് ഇങ്ങനെ ഈ പീസ് ഇങ്ങനെ എടുത്തിട്ട് സൂപ്പർ പറഞ്ഞു അവരെ പറഞ്ഞ ശരിയാണ് അയച്ചു നോക്കിയേ അയച്ചു നോക്ക് കിടുക്കാച്ച് ടേസ്റ്റാണ് ഒന്നും പറയാനില്ല നമ്മൾ കഴിക്കുമ്പോൾ ഒരു ടീം ഇത് അടുത്ത് വന്ന് നിൽക്കുകയാണ് എന്നാ ഉണ്ടോ കാജു 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 ഇവിടെ ഇങ്ങനെയൊക്കെയാണ് ഒരുപാട് വൃത്തിയും കാര്യങ്ങളും നമുക്ക് നോക്കാൻ പറ്റില്ല അല്ലേ അപ്പോൾ സൈഡായിട്ട് നല്ല
ദോശയും വന്നിട്ടുണ്ട്. ഈ ദോശയൊക്കെ ഇതിൻ്റെ അകത്തോട്ട് വെച്ചിട്ട് ഇങ്ങനെ പിടിച്ചിട്ട് വേണം കഴിക്കാൻ. ഓ ആ ടേസ്റ്റ് കിട്ടു ടേസ്റ്റ് പറഞ്ഞാൽ കിട്ടു ടേസ്റ്റ്. അവൻ അവിടെ നിന്ന് വെട്ടി വിഴുങ്ങുന്നുണ്ട്. വൈറ്റ് ചെണ്ണി എടുക്കാം, കൊഞ്ചം കൊഞ്ചം വൈറ്റ് ചെണ്ണി. ടൊമാറ്റോ അടിപൊളി സൂപ്പർ. കൊഞ്ചം ടേസ്റ്റ് പണല മീൻ വേറെ എടുക്കില്ല, എന്തിനും അതായത് ഒരുത്തിന് കഴിച്ചിട്ട് മതിയായില്ല, അത് വീണ്ടും വേണം. എനിക്കല്ല ഒരെണ്ണം പോതു അക്ക, ഒരെണ്ണം പോതു ഒരെണ്ണം പോതു. മീൻ കുളമ്പ മീൻ കുളമ്പ സൂപ്പർ ആയിരുന്നു. ഓ മീൻ കറി അത്തവിടുന്ന് വിടത്തില്ലെന്നാ തോന്നുന്നു. വീടിനുള്ളിൽ തന്നെ ഇരിക്കണം കടയൊക്കെ, അവിടെ പോയി വേണം നമുക്ക് വാങ്ങാൻ. അപ്പോ അവിടെ തന്നെ അവിടെ മീൻ്റെ അവിടെ പോയി നിൽപ്പുണ്ട് പൂച്ച നിൽക്കുന്നത്. അടുത്ത മീൻ ഞാൻ പറഞ്ഞത് എന്തെങ്കിലും ഇതുണ്ടോ? പൂച്ച നിൽക്കുന്നവർ പിന്നെയും പോയി നിൽക്കുക മീൻ്റെ കീഴിൽ. അയ്യോ നമ്മൾ തന്നെ മീൻ്റെ ബാക്കിയാണ്, ഇത് അടിച്ച് കയറ്റി കഴിക്കട്ടെ. നമ്മുടെ മീനാണ് ബാക്കി, ഇതേ അടുത്ത മീൻ പറഞ്ഞറിയാൻ പറ്റില്ല. രണ്ടാമത്തെ മീനാണ് ഇത്, കാണുന്നത് ചിലപ്പോൾ ശപിക്കുന്നുണ്ടായിരിക്കും. പലരുടെയും കിട്ടും. ഒരിക്കലും ഒരുപാട് മസാല, കുറച്ച് മസാല ആ മീനിന്റെ ടേസ്റ്റ് നമുക്കറിയാം. മസാല മീനിന്റെ ടേസ്റ്റ് ഒക്കെ എറിഞ്ഞു പോരുന്നില്ലേ? ഞാൻ ഫിനിഷിംഗ് പോയിന്റ് എത്തിക്കൊണ്ടിരിക്കാം, കാണുന്നില്ലേ? സോറി ഫുഡ് കഴിക്കുമ്പോൾ ശല്യപ്പെടുന്ന ഒരു മീനിന്റെ അവസ്ഥ കടിത്തില്ല. കൈ ഒന്ന് മാറ്റി ഒരു ഇങ്ങനൊരു മീനെ കാണിച്ചു വെച്ചേക്കുന്ന കാക്കായാണ്. അപ്പൊ ഇടയ്ക്ക് ടേസ്റ്റ് ചെയ്യാൻ കൊണ്ടുതന്നാണ് ചെമ്മീൻ. ചെമ്മീൻ സ്പെഷ്യൽ അവരാണ്. കഴിച്ചു നോക്കി. രണ്ട് മീന് നാല് ദോശ. ഓ മീനൊക്കെ കഴിച്ച് നേരെ രാമേശ്വരത്തേക്ക് പോകണം. രാമേശ്വരത്ത് കുറച്ച് കാഴ്ചകൾ കൂടെ ഉണ്ട്, അത് കഴിച്ച് നേരെ വിടണം. അപ്പൊ ശരി, ഇതാണ് അബ്ദുൽ കലാമിന്റെ മ്യൂസിയം. ആ ഇത് അബ്ദുൽ കലാമിന്റെ വീട് ഇതാണ്. ഇതുണ്ടോ അങ്ങനെ? ഇപ്പൊ വലിയ വലിയ ബിൽഡിങ്ങുകളാക്കി മാറ്റിയിട്ടുണ്ടായിരുന്നു, വലിയ ബിൽഡിങ്ങാണ്. ഇതിനെ താഴെ അദ്ദേഹത്തിന്റെ സഹോദരൻ താമസിക്കുന്നുണ്ട്. ഗേറ്റ് കാട്ടിയിട്ട് കാര്യമില്ല, നമുക്ക് അകത്ത് കയറാൻ പറ്റുമെന്നാണ്. അദ്ദേഹത്തിന്റെ വീട്ടിൽ നിന്ന് ഇറങ്ങി വരുന്ന വഴികളാണ്.